எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 13 பிப்ரவரி 2022 மற்றும் 14 பிப்ரவரி 2022 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: பீகாரில் கங்கை ஆற்றின் மீது கட்டப்பட்ட நீண்ட ரயில் மற்றும் சாலை பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? நிதின் கட்கரி. இரண்டாவது கேள்வி: ஏர் இந்தியாவின் புதிய தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இல்கர் ஐசி. கிருஷி நெட்வொர்க் செயலியின் விளம்பர தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பங்கஜ் திரிபாதி. அடுத்து நான்காவது கேள்வி: 2022-23 ஆண்டிற்கான இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? 2022-23 ஆண்டிற்கான இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? தேபாசிஸ் மித்ரா. அடுத்து ஐந்தாவது கேள்வி: சர்வதேச வலிப்பு நோய் தினம் 2022 எப்போது கடைபிடிக்கப்பட்டது? சரியான விடை பிப்ரவரி 14. அடுத்த ஆறாவது கேள்வி: அடல் பிகாரி வாஜ்பாய் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? சரியான விடை சஹரிகா கோஸ். அடுத்து ஏழாவது கேள்வி: இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க நபார்டு வங்கி அறிமுகப்படுத்திய திட்டத்தின் பெயர் என்ன? இது வந்து டெலிட் பண்ண மறந்துட்டு க்வெஸ்சன் மேக் பண்ணும்போது. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க நபார்டு வங்கி அறிமுகப்படுத்திய திட்டத்தின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஜிவா. அடுத்து ஐபிஎல் 2022 மெகா ஏலத்தில் அதிகபட்ச தொகைக்கு வாங்கப்பட்ட வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? சரியான விடை இஷான் கிஷன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடியே 25 லட்சத்திற்கு ஏலம் எடுக்கப்பட்டார். இவரை ஏலம் எடுத்த அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி. அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரரை 14 கோடிக்கு ஏலம் எடுத்தது. குறிப்பிடத்தக்கதாக தீபக் சாகர் என்ற பவுலரை 14 கோடிக்கு ஏலம் எடுத்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2022 குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் மகளிருக்கான ஸ்பீட் ஸ்கேட்டிங் விளையாட்டில் தங்கப்பதக்கம் வென்ற எரின் ஜாக்சன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சரியான விடை அமெரிக்கா. 2022 குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் மகளிருக்கான ஸ்பீட் ஸ்கேட்டிங் விளையாட்டில் அமெரிக்காவைச் சேர்ந்த எரின் ஜாக்சன் அவர்கள் தங்கப்பதக்கம் வென்றார். அடுத்து பத்தாவது கேள்வி: புவி கண்காணிப்புக்கான EOS 04 அதாவது RISAT 1A செயற்கைக்கோள்களுடன் PSLV-C52 ராக்கெட் எப்போது விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை 14 பிப்ரவரி 2022. இதை பற்றின ஒரு முழு தகவல் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ராக்கெட் தான் வந்து முதன் முதலாக இந்த வருடத்தில் செலுத்தப்பட்ட முதல் ராக்கெட். அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஆராய்ச்சி மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து இந்த ஆண்டின் முதல் ராக்கெட்டாக 14 பிப்ரவரி 2022 அதிகாலை 5:59 மணிக்கு
C52 செலுத்தப்பட்டது. புவி கண்காணிப்புக்கான EOS-04 செயற்கைக்கோளுடன் விண்ணில் செலுத்தப்பட்ட PSLV-C52 ராக்கெட் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. அது எப்போது? 14 பிப்ரவரி 2022. பூமியிலிருந்து 529 கிலோமீட்டர் உயரத்தில் சூரிய வட்ட சுற்றுப்பாதையில் PSLV-C52 ராக்கெட் தாங்கி செல்லும் 1710 கிலோ எடை கொண்ட EOS-04 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. அதே மாதிரி இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்ட இந்த செயற்கைக்கோள் புவி கண்காணிப்பு, வேளாண், வனம் சார்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு இது பயன்படுத்தப்பட உள்ளது. மேலும் அனைத்து பருவநிலைகளிலும் துல்லியமான படங்களை வழங்கும் திறன் கொண்டது இந்த செயற்கைக்கோள். அதே மாதிரி இதனுடன் ஆய்வு திட்டத்தின் கீழ் மாணவர்களால் வடிவமைக்கப்பட்ட இன்ஸ்பயர் சாட் 1, INS-2DD ஆகிய 2 சிறிய வகை செயற்கைக்கோள்களும் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. இஸ்ரோ தலைவராக சோமநாத் பொறுப்பேற்ற பிறகு செலுத்தப்படும் முதல் ராக்கெட் திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரோவின் தலைவராக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோமநாத் அவர்கள். இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டால், இப்போ யார் கரண்ட்டில் இருக்கிறாங்க அவங்கள பற்றின ஒரு புரிதல், அதாவது வந்து ஒரு குறிப்புகள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து பதில் எழுத முடியும். அதுக்கு வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை தினந்தோறும் ஃபாலோ பண்ணும். அடுத்தது, ESPN கிரிக் இன்ஃபோவின் டெஸ்ட் பேட்டிங் விருது 2022 வென்றவர் யார்? இது சரியான விடை, இந்தியாவின் ரிஷப் பந்த். அதே மாதிரி ESPN-இன் கிரிக்கெட் விருதுகள் 2021, நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் ஆண்டின் சிறந்த கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டார். டெஸ்ட் பந்து வீச்சு விருதை நியூசிலாந்தின் கைல் ஜேமிசன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஒல்லி ராபின்சன் ஆண்டின் அதாவது சிறந்த அறிமுக வீரராக தேர்வு செய்யப்பட்டார். தற்போது பார்த்து வருவது வந்து பார்த்தீங்கன்னா ESPN கிரிக் இன்ஃபோவின் கிரிக்கெட் விருதுகள். அதே மாதிரி சாஹிப் மம்மூத் சிறந்த ஒருநாள் பந்து வீச்சு பரிசை பெற்றார். அதே மாதிரி ஜோஸ் பட்லர், இங்கிலாந்தின் ஜோஸ் பட்லர் சிறந்த T20 பேட்டிங் விருதை வென்றார். ஒடிய பேட்டிங் மற்றும் T20 பந்து வீச்சு விருதுகள் பாகிஸ்தானுக்கு கிடைத்தது. பக்கர் ஜமான் சிறந்த பேட்டிங்கான பரிசை வென்றார். அடுத்தது, 24வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் ஜெயண்ட் ஸ்லாலம் விளையாட்டில் இந்தியாவின் ஆரிஃப் முகமது கான் எத்தனையாவது இடம் பிடித்தார்? இதுக்கு சரியான விடை 45வது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 24வது குளிர்கால ஒலிம்பிக் தொடர் வந்து எங்கே நடைபெறுகிறது? சீனாவின் பெய்ஜிங் நகரில் நடைபெற்று வருகிறது. இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் இடம்பெற்ற ஒரே இந்தியர் என்ற சிறப்பை ஆரிஃப் முகமது கான் பெற்றிருந்தார். இவர் வந்து பனிச்சறுக்கு வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் வந்து ஜெயண்ட் ஸ்லாலம் விளையாட்டில் 45வது இடம் பிடித்தார். அடுத்து, சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி எப்போது பதவியேற்றார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி எப்போது பதவியேற்றார்? 14 பிப்ரவரி 2022. அடுத்து, 2022 பெங்களூரு ஓபன் ATP டென்னிஸ் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாகேத் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கென்யா நாட்டு முன்னாள் பிரதமர் ரைலா அமோலா ஒடிங்கா ஆகியோரின் சந்திப்பு 12 பிப்ரவரி 2022 நடைபெற்றது. அடுத்தது, பஜாஜ் குழுமத்தின் முன்னாள் தலைவர் ராகுல் பஜாஜ் அவர்கள் 11 பிப்ரவரி 2022 காலமானார். இணைய வழி விளையாட்டுக்கு தடை விதிக்கும் சட்ட திருத்தத்தை ரத்து செய்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருநங்கைகள் மற்றும் பிச்சைக்காரர்களுக்காக மத்திய அரசு ஸ்மைல் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. புர்கினா பாசோவின் இடைக்கால அதிபராக பால் ஹென்றி சாண்டோகோ டமிபா நியமிக்கப்பட்டார். 2021-2022 உலகளாவிய தொழில் முனைவோர் கண்காணிப்பு பட்டியலில் இந்தியா 4வது இடத்தை பிடித்தது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 13
பிப்ரவரி 2022 மற்றும் 14 பிப்ரவரி 2022 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல தினசரி நடப்பு நிகழ்வுகள் 13 மற்றும் 14 பிப்ரவரி 2022 தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.